முச்சக்கர வண்டி கட்டணத்தில் மோசடி, பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கை. நாட்டில் உச்சத்தை தொட்ட எலுமிச்சையின் விலை. மருந்து இறக்குமதி தொடர்பில் வெளியாகியுள்ள விசேட அறிவிப்பு. இலங்கையின் பணவீக்கத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம். வரி ஏய்ப்பு செய்த வாகனங்கள் தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. புதுக்குடியிருப்பில் வீடொன்றினில் இருந்து குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் மீட்பு. இன்று வானில் தோன்றவுள்ள அரிய காட்சி இலங்கையர்களுக்கு கிடைத்த வாய்ப்பு. இலங்கை இராணுவம் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். கையடக்க தொலைபேசி மூலம் கட்டணம் வசூலிக்கும் முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டம் எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த தகவலை மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை வெளியிட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் சபை மேலும் தெரிவிக்கையில், போக்குவரத்தில் பயன்படுத்தப்படும் முச்சக்கர வண்டிகளில் கட்டணத்தை காட்டும் மீட்டர் கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என அதிகார சபை தெரிவித்துள்ளது. நாட்டில் எலுமிச்சம் பழத்தின் விலை சடதியாக அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். தம்புள்ள பொருளாதார மத்திய நிலையத்தில் நேற்று 1 கிலோகிராம் எலுமிச்சம் பழத்தின் விலை 1000 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் 1 கிலோகிராம் எலுமிச்சம் பழத்தின் விலை பாரிய அளவு குறைவடைந்திருந்ததாகவும், தற்போது சடதியாக அதிகரித்துள்ளதாகவும் விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சந்தையில் 1 கிலோகிராம் எலுமிச்சம் பழத்தின் விலை 1200 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் மருந்து இறக்குமதியிலிருந்து 30% 2030 குறைக்க முடியும் என இலங்கை மருந்து தொழில்துறை சம்மேளனம் தெரிவித்துள்ளது. மருந்து உற்பத்தியாளர்களுக்கு அரசாங்கம் வழங்கியுள்ள பைபேக் உத்தரவாதமும் இந்த ஒரு முக்கிய காரணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது குறித்து மேலும் தெரிய வருகையில், தற்போது 15% அதிகமான மருந்துகள் உள்ளூர் சந்தையில் உற்பத்தியானவை. கடந்த 10 ஆண்டுகளில் காணப்படுகின்ற குறிப்பிடத்தக்க அதிகரிப்பினால் உள்ளூர் உற்பத்தி திறன் 2030 ஏறத்தாழ 30% அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தனியார் மருந்து தொழில் சுமார் 60,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறது. 1950களில் இலங்கை மிகவும் வலுவான மருந்து உற்பத்தி தளத்தை கொண்டிருந்தது. ஆனால் தேசிய மயமாக்கல் காரணமாக பல வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியா, பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. குறித்த தனியார் மருந்து தொழிலாளர்கள் அங்கு தொழிற்சாலைகளை நிறுவி இப்போது இலங்கைக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள். இந்த நிலையிலேயே உள்ளூர் மருந்து தொழில் 50 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பினை கொண்டிருக்கின்றது. அதில் 300 மில்லியன் தனியார் துறை மற்றும் 200 மில்லியன் அரசு துறையை சேர்ந்ததாகும். மேலும் அரசு மற்றும் தனியார் ஆகிய இரண்டையும் சேர்த்து 172.13 பில்லியன் ரூபாவும், தனியார் துறையிலிருந்து 129.13 பில்லியன் ரூபாவும் காணப்படுகிறது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் பணவீக்கம் தேசிய நுகர்வோர் விலை சுட்டனின் படி மார்ச் மாதத்தில் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் 2024 பிப்ரவரியில் 5.1% பதிவான இலங்கையின் பணவீக்கம் 2024 மார்ச் மாதத்தில் 2.5% குறைவடைந்துள்ளது. இருப்பினும் பிப்ரவரி 2024 5% பதிவு செய்யப்பட்ட உணவு பணவீக்கம் மார்ச் 2024 மாறாமல் அதே நிலையில் காட்டுகிறது. இந்த நிலையில் இலங்கையின் பொருளாதாரம் 2024 மிதமான வளர்ச்சியை 8% என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இலங்கையின் பொருளாதாரம் 1.9% வளர்ச்சியை காட்டியுள்ளதாகவும், 2025 இலங்கையின் பொருளாதாரத்தில் 2.5% வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரி ஏய்ப்பு செய்து மோசடியாக பதிவு செய்யப்பட்டுள்ள வாகனங்களை வேறு யாருக்கும் விற்பனை செய்யவோ கைமாற்றவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பிரதான மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று குறித்த தடையை விதித்துள்ளது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் விசாரணையொன்றின் பிரகாரம், இலங்கையில் 112 வாகனங்கள் வரி ஏய்ப்பு செய்து மோசடியான முறையில் பதிவு செய்யப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அந்த வாகனங்கள் உரிய முறையில் சுங்க திணைக்களத்தில் இருந்து விடுவிக்கப்படாமல் போலியான ஆவணங்கள் மூலம் விடுவிக்கப்பட்டு பெறுமதி குறைந்த வாகனங்களின் பதிவெண்களை கொண்டு மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் மோசடியான முறையில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக விசாரணை முடிவில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்திருந்தனர். அதன் பிரகாரம் குறித்த வாகனங்கள் தொடர்பான வழக்கு விசாரணைகள் நிறைவடையும் வரை அவற்றை வேறு நபர்களுக்கு கைமாற்றவோ விற்பனை செய்யவோ தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட விஸ்வமடு 10 கட்டை பகுதியில் வீடொன்றினுள் இருந்து குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலமாக மீட்கப்பட்டவர் விஸ்வமடு 10 கட்டையைச் சேர்ந்த 52 வயதுடைய கிருஷ்ணன் கிருஷ்ணராசா என இனம் காணப்பட்டுள்ளார். குறித்த நபர் குடும்பத்தை பிரிந்து தனிமையில் வாழ்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வருடாந்தம் தோன்றும் முக்கிய விண்கல் மலைகளில் ஒன்றான லிரிட்ஸ் விண்கல் மலை இன்று நள்ளிரவு வடக்கு வானில் தோன்றும் என விண்வெளி விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இந்த விண்கல் மலை ஒவ்வொரு ஆண்டும் April 15 முதல் April 29 தேதி வரை நிகழும் ஒரு சம்பவமாகும். இந்த விண்கல் மலை லிரிட்ஸ் என அழைக்கப்படுவதாக விண்வெளி விஞ்ஞானி பொறியியலாளர் ஹிகான் வீரசேகர தெரிவித்துள்ளார். இந்த விண்கல் மலையில் ஒரு மணி நேரத்திற்கு சுமார் 20 விண்கற்கள் விழும். இது இன்று இரவு அல்லது நாளை காலை உச்சத்தில் இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின்னர் இதனை பார்வையிடலாம். இந்த விண்கல் மலையை காலை 4-5 மணிக்கு வடக்கு திசையில் கண்ணால் பார்க்க முடியும் என விஞ்ஞானி மற்றும் பொறியியலாளர் ஹிகான் வீரசேகர தெரிவித்துள்ளார். கடந்த 5 வருட காலப்பகுதியில் சுமார் 25,000 பேர் ராணுவ சேவைக்கு சமூகம் அளிக்கவில்லை எனவும் விடுமுறை பெறாத நிலையிலேயே அவர்கள் சென்றுள்ளதாகவும் இராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை கடந்த காலங்களில் மேன் மற்றும் தென் மாகாணங்களில் மக்களை கொலை செய்வதற்காக துப்பாக்கி ஏந்தியவர்களாகவும் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளாகவும் பயன்படுத்தப்பட்டவர்களில் பெரும்பான்மையானவர்கள் எதுவித அறிவித்தலுமின்றி சேவைக்கு திரும்பாத இராணுவத்தினர் என்றும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் இராணுவத்தினர் மற்றும் ஏனைய படையினர் பாதாள உலக குற்ற செயல்களில் ஈடுபடுவது மற்றும் அவர்கள் பிரசன்னம் தொடர்பாக இராணுவ போலீசார் தற்போது விழிப்புணர்வு விரிவுரைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.